ஆண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மணல் கடத்தலை தடுக்க முயன்ற காவலர் மீது லாரி மோதி கை முறிவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவலரை கொலை செய்ய முயன்ற மணல் கடத்தல் கும்பலின் செயல் கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அர்ச்சினி, வணக்கம். மணல் கடத்தலை தடுக்க முயன்ற காவலர் மீது சரக்குந்து மோதி கைமுறிவு. தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா மணல் கடத்தல் ஆட்சியா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே அங்கனூர் சாலையிலே மணல் கடத்தி சென்ற சரக்குந்தை அப்பகுதியைச் சேர்ந்த காவலர் தமிழ்செல்வனும் ஊர்காவல் படை வீரர் வெங்கடேசனும் தடுக்க முயன்ற போது அவர்கள் மீது மோதி விட்டு அந்த மணல் கடத்தல் லாரி தப்பி சென்றிருக்கின்றது. அதில் காவலர் தமிழ்செல்வனுக்கு கை முறிந்த நிலையிலும் ஊர்காவல் படை வீரர் வெங்கடேசன் காயமடைந்த நிலையிலும் மருத்துவமனைகளிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மணல் கடத்தலை தடுக்க முயலும் அதிகாரிகள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக பல்வேறு சம்பவங்களை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர், மணல் கடத்தல் என்பது சட்டவிரோத செயல் என்றும் அதில் ஈடுபட்டால் தண்டனை கிடைக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டாலே மணல் கடத்தல் குறைந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் மணல் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு சட்டத்தின் மீது எந்த அச்சமும் இல்லை என்றும் அவர்களை கண்டு அதிகாரிகள் தான் அஞ்சக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சியா அல்லது மணல் கடத்தல் கும்பலாட்சியா என்றும் ஐயம் எழுகிறது என அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். அரியலூர் மாவட்டத்தில் காவலர்கள் அந்த காவலரை கொலை செய்ய முயற்சி நடந்து 24 மணி நேரத்திற்கு மேலாகியும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் நெருக்கடிகள் அதிகரித்ததால் அப்பாவிகள் சிலரை கைது செய்து வழக்கு முடிவுக்கு கொண்டு வருவதையே காவல்துறை வாடிக்கையாக வைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே காவலர்களை கொல்ல முயன்ற மணல் கடத்தல் கும்பலை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.